வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம ஐயாவை பார்க்குறதுக்கு வந்துட்ருக்காங்க. அதில் இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? பெருமணன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? பல்லடங்குமா. சரிங்க. நேட்டிவ் வந்து உடுமலை பக்கம் உள்ள கிளுவங்காட்டூருங்க. சரிங்க ஐயா. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு முதல் முதல்ல எப்படி வந்தீங்க ஐயா? நான் 2014 வந்தேங்க. சரிங்க ஐயா. நண்பர் மூலிமா ஐயாவை தெரிஞ்சிட்டேன். ரொம்ப நாளாக கொஞ்சம் ஐயாவை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு தரிசிக்கணுன்ட்டு ஒரு வேண்டுதல் இருந்தது. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் வரும்போது வந்துட்டேன் 2014. அதுக்கு பின்னால் தொடர்ந்து இப்போ நான் அந்த 8 வருஷத்துக்கு மேலே ஐயாவோட ஆசையை வாங்கிட்டு இருக்கேங்க ஐயா. சரிங்க ஐயா. நீங்கள் முதல் முதல்ல வந்து ஆசானை சந்தித்த அந்த தருணம் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி இருந்துச்சுங்க ஐயா உங்களுக்கு? ஒரு நல்ல புத்துணர்வாக இருந்ததுங்கம்மா. அதுக்கு பின்னால் வந்து என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்தது. நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வந்து நல்ல முன்னேற்றமாக பாசிட்டிவாக தான் எனக்கு நிறைய வந்திருக்கு. சரிங்க. அதிலேருந்து ஏதாவது ஒரு அனுபவம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ எனக்கு வந்து 2015 என்னோடய அண்ணங்க எனக்கு 2 பேர் இருக்காங்க. ஒரு பெரிய அண்ணா வந்து பாலசுப்ரமணியன்ட்டு, அவருக்கு வந்து தலையில் ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி வந்து கோயம்புத்தூரில் வந்து கேஎம்சிஹெச்சில் நான் போய் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த கட்டியாக இல்லை வீக்கமாக அப்படின்றது கூட டெஸ்ட் பண்ண முடியல. அது பெட்டி ஸ்கேன் சொல்லிவிட்டு அது இருக்கிற காஸ்ட்லியான ஸ்கேன், அது பார்த்து அதுலேயும் அவங்களால குவத்துரு பண்ண முடியல. அதுலேயும் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 2.5 லேக்ஸ் ஆகும், உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து 50% தான் உங்களுக்கு திரும்ப உயிர் கூட வாழ இருக்குது அப்படின்னாங்க. ஒரு ஐயாட்ட வந்து வேண்டுதல் வச்சோம். வேண்டுதல் வச்சப்பனால பார்த்தோன்னா ஐயா வந்து சொன்னார், அதனால் நம்மளோட பாவம் புண்ணியம் தான் இது, நீங்கள் வந்து ஏழைகளுக்கு ஆனதாக நம்ம பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிடும்னாரு. அப்போவே 5 மூட்டைக்கு வந்து அரிசி வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. அப்புறம் அப்போவே பாதி நாங்கள் கொடுத்துட்டோம். அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து பார்த்தோன்னா நாங்கள் அண்ணாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலே போகலை, எந்த மருந்தும் எடுக்கலை. அப்புறம் இப்போ அவர் விவசாய தொழில் தான், இப்போ வந்து பார்த்தோன்னா விவசாய வேலை செஞ்சக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறனாக இருக்கார், எனர்ஜியாக இருக்கார். இதுவே ஒரு மிகப்பெரிய அனுபவம் தானுங்களே, நீங்கள் கண் கூட பார்த்த ஒரு அனுபவம் வந்ததுக்கப்புறம். அதே போல் என்னோடய நண்பர்களும் வந்து ஒரு 4 பேர் எங்கூரில் அறிமுகப்படுத்தினேன். எங்கூர் வந்து ஒரு வில்லேஜ் தான். 4 பேர் அறிமுகப்படுத்தினேன். 4 பேர் வந்துட்டு இப்போ பார்த்தோன்னா ஒரு 250 பேர் வர்றாங்க சின்ன வில்லேஜிலிருந்து. அதாவது எங்களுக்கு வந்து 200 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் உடுமலைப்பேட்டை, அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது பெரிய விஷயம். நான் முன்னமே வந்துட்டு போகிறது எனக்கு ஒரு தாக்கம் இருந்தது, நம்ம ஒருத்தர் மட்டுமே வந்துட்டு போகிறோம், மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ப ஐயா வந்து அதை ஈடு செஞ்சிட்டார். நிறைய பேர்த்த வந்து வரவழைச்சிருக்காரு. அவங்களாம் புண்ணிய பலன் பெற்றவங்க தான். சரிங்க. இங்கே ஓங்காரக்குடியில் நடக்கக்கூடிய அறப்பணிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? ஐயா வந்து ராமலிங்க சுவாமிகள் சொன்னதை அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. அது ஒரு 4 வார்த்தை பேச, நல்ல வார்த்தை பேசினா கூட அது ஒரு புண்ணியம்னு சொல்கிறாரு. ஐயாவோட ஒரு இது என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நம்மளோட கர்மாவில் வந்து அதை பாவம் செஞ்சதுனால தான் நம்மளுக்கு நோய் இதெல்லாம் வருது. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து ஏழை மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கும்போது அந்த அன்னதானத்தினால அவங்க மகிழ்விப்பு வர்றாங்க, ஆத்மார்த்தமாக அவங்க வந்து வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்துதல்னால உனக்கு வந்து நல்லது நடக்கும், உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் சொல்லுங்கள், கொரோனா டைமில் பார்த்தோன்னா எங்கள் ஊரில் ஒரு 2 பேர் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அப்புறம் ஐயாவோட வேண்டுதலில் தான் அவங்க 2 பேரும் நல்லாங்கனாங்க. அப்புறம் அதான் அது நல்லானப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஐயாட்ட வேண்டுதல் பண்ணிவிட்டேன், நீங்கள் அன்னதானத்தை கொடுக்கணுன்ட்டு. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு இருந்த அன்பர் நம்ம பக்கம்தான் எனக்கு நேட்டிவில், அவர் அறிமுகப்படுத்தினதில் ஒருத்தர், அவருக்கு வந்து பழனிச்சாமின்ட்டு, அவருக்கு கொரோனா வந்து ரொம்பவே இருந்தார். ஏன்னா வீட்டில் கூட அவங்களுக்கு வந்து நீ கஷ்டம் அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் அங்கே ஊருக்கு போயிருந்தேன். அப்போ நான் பல்லடத்துலேருந்து அங்கே 60 கிலோமீட்டர் போயிருந்தேன். போயிட்டு நான் அவருக்கு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது கொஞ்சம் படுக்க விட்டு எழுந்திருக்கதே சிரமமாக இருந்தார். அப்புறம் அதுக்குனால சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்து ஐயாவிட்ட சொல்லி வேண்டுதல் வச்சு அவர் நல்லபடியாக வந்துட்டார். மாதம் மாதம் வந்து தொண்டு செஞ்சுட்ருக்காரு. அங்கே ஊரில் வந்து அன்னதானம்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. சரிங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எதுவும் அன்னதானங்கள் அந்த மாதிரி சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் வந்து நான் இங்கே மாதத்தில் ஒரு முறை வந்து அன்னதானத்தை கொடுத்துட்ருக்குறேன். அப்போ அது இல்லாமல் சூலூர், எங்கள் ஊர் பக்கம் பல்லடம் பக்கம் சூலூர் இருக்குது. அந்த சூலூரில் வந்து அப்பப்போ நாங்கள் வந்து அன்னதானத்துக்கு முடிந்த உதவிகள் செஞ்சிட்ருக்கோம். சரிங்க. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடியே செய்வாங்களாங்க ஏன் இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம்? அதுக்கு முன்னாலே செய்வோம். சரிங்க. இப்போ ஐயா சொல்கிற கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது சைவம் எதனால் மேற்கொள்ளணும்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை மக்களுக்கு புரியும் விதமாக சொல்லுங்கள் ஐயா. சைவம் அப்படின்றது வந்து என்னென்னா, அது வள்ளுவரோட ஐயா தான் கோடு காட்டுவார். அதை வேணா அதாவது
மற்ற உயிரை தன்னுயிராக நினைக்கணும் அப்படின்றத ஐயாவோட கொள்கை. அது வந்து கொலை குற்றமாக சொல்லுவார். ஸோ அதனால் வந்து இந்த மற்றவங்களை வந்து இப்போ அதுக்கு சாப்பிட்டோன்னு வச்சோன்னா என்னென்னா மற்றவங்களை துன்புறுத்தி நம்ம வாழறோம். அது வந்து ரொம்ப ஒரு சுயநலமான வாழ்க்கை. அது வந்து யார் பண்ணுவாங்கன்னா விலங்கு இனங்கள் தான் பண்ணும். ஏன்னா அதுங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சைக்கிளில் கிடையாது, உயிர் சுழற்சியில் கிடையாது. ஸோ அதனால் வந்து சைவம் தான் மேற்கொள்ளணும். அந்த சைவம் மேற்கொள்ளும்போது தான் அந்த சைவ உணவில் இருக்கக்கூடிய அந்த சகிப்புத்தன்மை வந்து மனசுக்கு மாறும் அப்படின்றது. ஸோ அப்போ எதை நம்ம உட்கொள்கிறோமோ அதனுடைய எண்ணங்கள் அதனுடைய செயல்பாடுகள் வெளிப்படும் அப்படின்றத ஐயாவோட கொள்கை. ஸோ அதில் வந்து நம்ம சைவம் எடுத்தால் தான் நம்ம வந்து ஒரு சாத்வீக குணம் கிடைக்கும். அதனால தான் ஐயா எடுக்க சொல்கிறார். அப்படி எடுக்கும்போது தான் நம்ம வந்து தன்னுணர்வு அதாவது நம்மளே உணரக்கூடிய சக்தி அது கிடைக்கும். அது வந்து எப்படி கிடைக்கணும்னா அது செய்யணும். அதே போல் வந்து ஞானிகள் யார் யார் வந்து அதை கடந்து வாழ்ந்திருக்காங்களோ அவங்கள பின்பற்றும் போது நம்மளும் வந்து அந்த நிலைக்கு அடையலாம் அப்படின்றது தான் ஐயாவோட இது. சரிங்க ஐயா, ஓங்காரக்குடிலையை பற்றியும் ஆசானை பற்றியும் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கீங்களாங்க ஐயா? நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதாவது ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து வாழும் கடவுள், இந்த பிரபஞ்ச சக்தியோட அவரோட பிரதிநிதியாக தான் இருக்கார். நாம் அப்படி தான் பார்க்குறோம். என்னென்னா நம்ம வந்து அவரை உணரக்கூடிய ஒரு புண்ணிய பலன் நம்மளுக்கு இன்னும் இல்லை. அதுதான் உண்மை. அது யார் யார் அந்த மாதிரி உணர்ந்துகிட்டே வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து இன்னும் நன்மைகள், அதாவது நினைக்கிறதெல்லாம் நடக்கும்பாங்க. அது நினைக்கிறதெல்லாம் நடக்கலை அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு பாவத்தில் இன்னும் இருக்கிறோம் அப்படின்றது தான். ஆனால் ஐயா வந்து அதில் வந்து முருகரோட திருவுருவாக தான் இருக்கார், அரங்கரோட திருவுருவாக தான் இருக்கார். அதை வந்து நம்ம இன்னும் உணர்ந்துக்கணும் அப்படின்றது. அதனால் வந்து என்னென்னா நம்ம திரும்ப திரும்ப இங்கே வந்து ஐயாவோட ஆசி வாங்கிட்டு இருக்கணும், ஐயாவோட நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட வேண்டுதல். சரிங்க ஐயா, ஆசான் வந்து முருகப்பெருமானாகவே தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எந்த தருணத்தில் உணர்ந்தீங்க ஐயா? ஏன்னா வரோம், ஐயாவை பார்க்குறோம், எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னே அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒரு சிலருக்கு தான் இருக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. உங்களுக்கு வந்து எந்த தருணத்தில் அந்த உணர்வு வந்து? அது எனக்கு வந்து அண்ணாவோட இதில் நான் வந்து உணர்ந்துட்டேன். அது இல்லாமல் எனக்கு வந்து நான் டீச்சிங் ப்ரொஃபஷனலாக இருந்தேன். எனக்கு அப்போ வந்து அங்கே ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. அப்போ அந்த டைமில் வந்து நான் ஐயாக்கிட்ட வேண்டுதல் வச்சிட்டேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்ட்டு. ஐயாட்ட ஆனால் சொல்லலை நான். ஆனால் நான் வந்து என்னோடய சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து நான் அதை அன்னதானத்துக்காக கொடுப்பேன். ஐயா அதை வாங்கிட்டு சொன்னார், இது வந்து ஏழைகளுக்கு போகிறோம், ஏழைகளுக்கு தான் இந்த காசு போகுது, அதனால் உனக்கு நல்லதே நடக்கு அப்படின்னாரு. அதுக்கு முன்னால் எனக்கு அங்கே இருந்தக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வந்து சால்வ் ஆயிடுச்சு. சரிங்க, அரங்க டிவியை பார்த்துட்ருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஐயா? மக்களுக்கு என்ன சொல்லணும்னா அது தீதும் நன்றும் பிரதர வாரம் அப்படின்னு சொல்லுவார் ஐயா. ஐயா அதை எப்படி சொல்லுவார்னா பாவ புண்ணியத்துக்கு நம்மளே காரணம் அப்படிம்பார். அது உண்மை தான். அது அதனால் என்னென்னா நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டோன்னாக்கா நல்லா ஒரு வாட்டி படித்தா அவங்க வந்து 100 மார்க் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். அதே வந்து சிலவங்க வந்து ஒரு நிறைய டைம் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் இப்போ ஐயாட்ட வந்து ஒரே வாட்டியில் வந்து நல்லானவங்களும் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கிறது இருக்குது. அது எதை பொறுத்து இருக்குன்னா நம்மளுடைய கர்மாவை பொறுத்து தான் இருக்குது, நம்மளுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் இருக்குது. அதனால் நான் என்ன வேண்டுதல் மக்களிடம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து நம்பிக்கையோடு தொடர்ந்து வாங்க. அதாவது கண்டிப்பாக வரக்கே கொடுத்து வச்சுருக்கணும், தொடர்ந்து வரக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து வச்சுருக்கணும். தொடர்ந்து வந்துட்டே இருங்க, நம்பிக்கை அது தான். நம்ம ஐயா சொல்லுவார், நம்ம இந்த ஜென்மத்தில் ஒருவேளை நம்ம அந்த இதை அடைய முடியாட்டால், ஞானத்தை அடைய முடியாட்டால், அடுத்ததில் வந்து அது அதனுடைய இது வந்து கண்டினியூட்டி வரும். நம்ம வந்து ஆத்மாவில் பதிவு, அந்த பதிவு இருந்து அந்த பதிவு கண்டினியூட்டியாக வரும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது அந்த ஒரு புண்ணியம் கூட நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம வந்து இந்த குடிலுக்கு வர்றது வந்து தொடர்ந்து நம்ம வச்சுக்கணும். இதனோட அதாவது அன்னதானம் செய்கிறது, அப்புறம் மற்றவங்கிட்ட வந்து கனிவாக பேசுகிறது. ஐயா சொல்லுவார், சைவம் அப்படின்றது வெறும் நம்ம மாமிசத்திலேருந்து சைவ உணவை மட்டுமே நம்ம மேற்கொள்கிறதுல கிடையாது. அதில் வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்ககிட்ட இனிமையாக இருக்கணும், ஒருத்தர் பார்க்கும்போது இனிமையாக இருக்கணும், ஒரு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு இனிமையாக இருக்கணும்னு சொல்லுவார். இப்போ இது எல்லாமே சேர்ந்ததாக, அதாவது மனதை வந்து அமைதியாகவும் ஒரு துன்பமில்லாத செயலாகவும் இருக்கணும். மனம் உடல் இது ரெண்டுமே அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து இதில் முழுமையாக ஈடுபட முடியும், நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் என்ன நான் வேண்டுதல் பண்ணுறேன்னாக்கா, அந்த சைவம் அப்படின்றது கடைபிடிங்க. அப்போ அதே போல் அன்னதானம் அது கடைபிடிங்க. இப்போது என்னென்ன அன்னதானம் அப்படின்னா நம்ம எல்லோரும் கொடுத்துட முடியாது, நம்ம ரோட்டில் போகிறோண்டெல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் வாங்கிட்டு ஒரு ரெண்டு பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தோன்னா யாருமே
யாருமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆளுகளாக இருக்க மாட்டாங்க. அப்போ நான் அப்போ கூட நான் நினச்சிக்குவேன், ஓ நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம், நம்ம ஒரு குர்த்தா கூட வாங்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க, இவ்வளோ தூரம் பாவம் பண்ணியிருக்கின்ற மாதிரி எல்லாம் நினச்சிருக்கேன். அப்புறம் மறுபடியும் வாங்கியிருக்காங்க. அதான் சொல்லுவாங்க, இப்போ நம்ம வந்து நல்ல நிலைக்கு வந்த பிறகு நம்ம அன்னதானம் பண்ணிக்கலாம் அப்படின் மாதிரி. அது ஆனால் அந்த மாதிரி வந்து ஆட்கள் சேர மாட்டாங்க, வாங்கறதுக்கு அவங்க வந்து அன்னதான் சாப்பிட்றக்கு வர மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு கொடிப்பண்ணை வேணும். ஸோ அது வந்து ஐயாவோட அருள், கண்டிப்பாக அந்த அருளாசி இருக்கணும். அந்த அருளாசிக்கு வந்து நம்ம ஐயாவை தினமும் வந்து அவரை வணங்கிட்டு இருக்கணும், அவரை வந்து திருநாமத்தை சொல்லிகிட்டு இருக்கணும். ஸோ அவரோட திருநாமத்தை சொல்லும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இது கிடைக்கும். இந்த கொரோனா டைமில் நிறைய எனக்கு அனுபவம் இருக்குது ஐயாவோட இதில் வந்து நிறைய ஒரு மூணு பேர்த்த நல்லா கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் ஐயா தான் அது காப்பாற்றுந்தான் நினைக்கிறேன். ஏன்னா பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த டைமில். அதனால் வந்து ஐயா வந்து நான் வந்து ஒரு கடவுளாக நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, அவர் நிறைய இதில் வந்து இன்டர்னலாக சொல்லுவார். நம்ம ஒன்று நினச்சோன்னு வச்சுங்களேன், இன்டர்னலாக சொல்லுவார். இப்போ எனக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கும்போது ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்க, அப்போ எனக்கு மனசில் தோணுது, என்ன தோணுதுன்னா ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே உனக்கு வந்து அன்னதான் பசி ஆத்திருவே அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி எனக்குள்ளே தோணுது. அப்புறம் அதுக்கு ஐயாவே எனக்கு அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி என்ன சொன்னார்னா, நீ இதை ஒருத்தர் கொடுக்குற 1000 பேருக்கு கொடுக்குற அது கிடையாது, உன்னோட மனசு வந்து எப்படி இருக்குது, ஒரு தோணுது இல்லையா, அந்த அது உனக்கு இலகின மனசு இருக்கா, உனக்கு மற்றவங்களை வந்து இரக்கம் இருக்குதா, கருணை இருக்குதா அப்படின்றத மட்டும்தான் இதில் வெளிப்பாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரே ஆன்சர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. சரிங்க, அவங்களோட அனுபவத்தை இவ்வளோ நேரம் இவ்வளோ விரிவாக எல்லாருக்கும் புரியும் விதமாக சொன்னதுக்கு அரங்க டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. நீங்கள் மேலும் ஓங்காரக்குடியில் ஆசனம் சந்திச்சு ஆசான்கிட்ட நிறைய ஆசைகள் பெறணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ஓமா ஆறுமுக அரங்கமாக தேசிகா என்னமாக. நன்றி, வணக்கம்.